வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயிலில் வேலை நடக்கு. ஒரு ரோட்டு பக்கத்தில் உள்ள இடத்துக்கு நம்ம 5 அடியில் வலை போட்டு தராங்க. ட்ரஸ்ட் ஃபென்ஸ் பண்ணி தர சொன்னாங்க. அதை நம்ம ஆட்கள் வந்து இடத்த அளந்துட்டு அப்புறம் வந்து கயிறு கட்டிகிட்ருக்காங்க. கல் வந்து நம்ம 10 அடிக்கு ஒரு கல் போட்டு தர சொன்னாங்க. கல் வந்து புதுக்கோட்டை கல், 7 அடி இருக்கும். நம்ம மண்ணுக்குள்ளே 2 அடி கொடுப்போம், 5 அடி மேலே நிற்கும். வலைக்கு மட்டமாக இழுத்து தர சொன்னாங்க. பார்த்தீங்களா, இப்போ கயிறு போட்டுட்டாங்க. இதை ஃபுல்லாக அந்த கயிறுக்குள்ள மெஷர்மெண்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் என்ன கணக்கில் கல் போடுங்கிறத குழி தோண்டுவாங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக 10 அடி 9.5 அடி கணக்கில் கல் வந்துச்சு. அதுக்கு இப்போ வந்து நெருக்கி குழி தோண்டிகிட்டு இருக்காங்க. இதோட குழி அளவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 2 அடி உள்ளே போவோம், தரைக்குள்ளே 2 அடி உள்ளே போவோம். கல் வந்து 7 அடி இருக்கிறதுனால 2 அடி உள்ளே போவோம். வலைக்கு மட்டமாக நம்ம வந்து கல்லை ரெடி பண்ணி இழுத்து கொடுப்போம். குழி தோண்டி இடம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. தோண்ட கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி தான் தோணாங்க. நான் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோக்கு நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வாரிங்க அப்படின்னா, நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் இருக்குது, கால் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் தெளிவாக பண்ணி கொடுப்போம். பார்த்திங்களா, குழி போட்டுட்ருக்காங்க. ஆட்கள் எந்திரிச்சுன்னு தோண்டது அப்படின்னாலே கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்களா, தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். நம்ம வந்து ஃபென்சிங் அப்படின்னா இந்த பாறையை தவிர மீது எந்த மாதிரி இடமா இருந்தாலும் தண்ணி ஊற்றி போட்டனாலும் தெளிவாக தோண்டிடும். ஒரு கல் ஏற்றம் இறக்காமல் கண்டிப்பாக நம்ம வந்து போடுறது கிடையாது. பண்ணுற வேலையை கிளியராக பண்ணி கொடு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி கொடுக்குறதுனால பாறையை தவிர மீது எப்படி இடம் இருந்தாலும் தண்ணி ஊற்றினாலும் தோண்டி தெளிவு பண்ணிடுவோம். இப்போ ஒரு சில இடத்துல குழி போட்டாச்சு. இப்போ குழி போட்ட இடத்துல வந்து கல் இறக்கி போடுறாங்க. இது கல்லோட சைஸ் வந்து 5 இன்ச் இருக்கும், 4.5 மேலே இருக்கும் பிரிவு. 4.5, 5.5, 6 வரைக்குமே இருக்கும் ஒரு சில கல். கல் வந்து கரெக்டாக 7 அடி இருக்கும், 6 அடியோட மேலே இருக்கும். வெயிட்டும் நல்ல வெயிட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, பார்க்கும்போது தெரியும் கல் நல்ல பெரிய கல். இது நம்ம முக்குக்கு போடும்போது வந்து இடம் தெளிவாக இருக்கும். கல் எவ்வளோ தான் வளம் இழுத்துக்கிட்டாலும் டெம்பராக இருக்கும், இடத்துக்கு ரொம்ப அடைப்பு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ முக்கில் இடத்தையும் இறக்கி வைக்காங்க முக்கில் போடுறதுக்கு. அப்புறம் கல் இதே மாதிரி கல் வச்சு நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். நம்ம இதே மாதிரி போஸ்ட்லேயும் பண்ணி கொடுப்போம், சாதா மார்த்தாண்டம் கல்லையும் பண்ணி கொடுப்போம். நம்ம இந்த கல்லில் ஃபென்சிங் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா கல் நல்லா தெளிவாக இருக்கும், ரேட்டு கூடின கல் இது நல்லாயிருக்கும். இதே நம்ம கிருஷ்ணகிரிக்கு பல்லும் பண்ணி கொடுப்போம் 7 அடியில். அதே மாதிரி நம்ம மதுரை கல்லும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம புதுக்கோட்டை கல்லும் இருக்குது. இது வந்து வெள்ளைக்கல், நல்லா உழைப்பு இருக்கும். இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணோம், ஒரு காட்டுக்கு ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா நல்ல தரமாக இருக்கும். ஃபென்சிங் வந்து நல்ல பார்க்குற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா குழி தோண்டியாச்சு, ஒரு சிலதில் வந்து தண்ணி ஊற்றி போட்டிருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டாட்டானாலும் சரி, ராஜ்காட் வயர்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டாட்டாங்கிறது காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி இருக்கும், ராஜ்காட் வந்து நம்ம நார்மலாக இருக்கும். ஜிஎஸ்எம் வந்து கம்பி ஜிஎஸ்எம் 70-75 இருக்கும், டாட்டா வந்து 100 இருக்கும். இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. எவ்வளோ இடனாலும் பண்ணி கொடுக்கலாம், தமிழ்நாட்டில் எவ்வளோ இடனாலும் பண்ணி கொடுக்கலாம். 5 சென்டோ, 50 ஏக்கரோ, 100 ஏக்கரோ, எவ்வளோ இடனாலும் ஃபென்சிங் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இடத்துக்குள்ளே வந்து பனை மரத்துக்குள்ள வேறு இருந்துச்சு, அதை வந்து சேசி போட்டு இடத்துக்காரங்க கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்களா, கல் இறக்கிட்டுருக்கோம். கல் வந்து தெளிவான முறையான கல். ஒரு லோடு வருதுன்னா அது எப்படி கல் வருதோ அதை நம்ம இறக்கி கொடுப்போம். நம்ம வந்து கல் வந்து தெளித்து எடுக்க முடியாது. கணக்கில் என்ன லோடு வருதோ உங்களை லக்கு பொறுத்து வந்து அந்த மாதிரி லோடெலாம் பிடிச்சி இறக்கி கொடுத்துருவோம். பார்த்திங்களா, இப்போ கல் போட்டாச்சு. கல் ஆள் உசரத்துக்கு மேலே நிற்கிற 5 அடி உசரனால, வலை உசரனால அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ எடுத்து கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், இது வந்து கீழே வந்து மடக்கு வேலையும் மேலே ட்விஸ்ட்டும் கொடுக்க வச்சுருங்க. ஆள் யாரும் மேலே ஏறி வரக்கூடாது. 4 முள்ளுக்கம்பியும் இழுத்துருங்க. அதே மாதிரி ட்விஸ்ட்டு மேலே கொடுத்து பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால நம்ம ஆட்கள் வந்து ட்விஸ்ட்டு மேலே கொடுத்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, இடத்த வந்து காட்டித்தர முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் உங்கள் சொந்தக்கார சர்க்கிளையும் ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா இடத்த வந்து எனக்கு காட்டி தந்தால் போதும். நான் இடத்த மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு எந்த சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம், இடத்த என்ன பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி ஃபென்சிங் பண்ணலாங்கிறத நான் உங்கள் பேசிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குது, அதில் ஒரு 2 ஏக்கர் வந்து விவசாயத்துக்கு பிரிக்கணும், நம்ம மாட்டுப்பண்ணைக்கு பிரிக்கணும், ஆட்டுப்பண்ணைக்கு பிரிக்கணும் அப்படின்னா அதை கூட நம்ம வந்து தெளிவான முறையில் வலை அமைச்சு கொடுத்துடலாம். ஆடு வெளியே போகாத மாதிரி, கோழி பண்ண வைக்கணும் அதுக்கு கோழி வெளியே போகாத மாதிரி தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, கல் போட்டு மட்டம் பார்த்து விட்டுட்ருக்காங்க. மட்டம் வந்து தெளிவாக பார்த்து கொடுப்போம். நம்ம பாறை கீழே இருந்தால் மட்டுமே தான் அது கொஞ்சம் கல் முன்னப்பின்னமே இருக்குமே தவிர, மற்ற இடத்துல மட்டம் வந்து நூல் பிடிச்ச மாதிரி தெளிவாக பார்த்து கொடுத்துரும். வலைக்கு மட்டமாக தெளிவாக கட்டுற மாதிரி பண்ணி கொடுத்துரும். பார்த்திங்களா, கல்லை பாருங்கள், கல் நல்ல பெரிய விரிஞ்ச கல், புதுக்கோட்டை கல். இதில் வந்து ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா தரமாகவும் இருக்கும், இடத்த பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வலையை கட்டி இழுத்து கட்டி டைட்டப் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். கல் வந்து காலப்போக்கில் வந்து ஆடாது, நல்ல தரையோடு இருக்கிறோம். நம்ம இதில் வந்து கலருமே அடித்து கொடுத்துருவோம். கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் வந்து தெளிவாக அடித்து கொடுத்துருவோம். கல் வந்து 10 அடிக்கு ஒரு கல் கணக்கில் விழுந்துச்சு. இப்போ நம்மளுக்கு 52 அடி வருது அப்படின்னா
அதில் வந்து நம்ம 5 கல் கணக்கு பண்ணி போடுவோம், 10.5 அந்த மாதிரி வரும். சப்போஸ் அதோட 48 வருது அப்படின்னா 9.5 அந்த மாதிரி கணக்கு பண்ணி போடுவோம். இடத்த பொறுத்து நம்ம வந்து மாற்றி போட்டுக்கிடுவோம். பார்த்திங்கன்னா கல் ஊனியாச்சு, இப்போ ஒவ்வொரு சைடாக வந்து கல் ஊனிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கம்பி ஜிஎஸ்எம் வந்து நம்ம ராஜ்காட் ஒயர் கம்பி வந்து கரெக்டாக 75 ஜிஎஸ்எம் இருக்கும். கம்பி நல்லா தரமாக இருக்கும், டாட்டா கம்பி மூலம் நல்லா உறுதியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபென்சிங் வந்து இந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணிங்க அப்படின்னா உழைப்பு வரும், லேசில் துறி ஏறாது அந்த மாதிரி. அதனால் நம்ம ராஜ்காட் கம்பியில் நம்ம ஃபென்சிங் பண்ணி தான் கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, எவ்வளோ இடனாலும் வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் வெளியே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, தொடர்பு கொண்டா போதும். நீங்கள் எந்த டைம் வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் பண்ணாலும் நான் எடுத்து கண்டிப்பாக பேசுவேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் அந்த மாதிரி எதுவும் வாங்குறது கிடையாது. நம்ம இப்போ வந்து கல் பலை இல்லை எது வந்து கொண்டு இறக்குறோமோ, இறக்கி ஆட்களுக்காக வேலை பார்க்கும்போது நம்ம வந்து 70% பணம் வாங்குவோம். அது என்ன, இப்போ 100,000 ரூபா உங்களுக்கு எஸ்டிமேட் வருது அப்படின்னா 70,000 ரூபா தர மாதிரி இருக்கும். அது மீதி அமௌண்ட் வந்து நாங்கள் வேலை முடிச்சுக்கிட்டு வாங்கிக்கிறோம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கம்பெனி பேர் வந்து சன் ஃபென்சிங், வேலை வந்து தெளிவாக இருக்கும். கான்டாக்ட் நம்பர் 9788789987. வேலை சுத்தமாக பண்ணி கொடுப்போம், கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி, அது போஸ்ட்லேயும் சரி, டாட்டா கம்பியில் போடுறாலும் சரி, டாட்டா கம்பியில் போட்டு கொடுப்போம். டாட்டா கம்பிங்கும் போது நம்ம காஸ்ட் ஃபேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இந்த இது நம்ம நார்மல் கம்பியை வந்து டாட்டா கம்பி மாதிரி தரமாக இருக்கும் பார்த்திங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ரோட்டை பக்கத்தில் உள்ள இடத்துல வந்து கலர் வந்து கஸ்டமர் வந்து எல்லோ அடித்து தர சொன்னாங்க, அதனால் டாப்பில் இல்லையா கீழே ஒயிட் வாஷம் பண்ண சொன்னாங்க பார்த்திங்களா. மட்டம் வந்து தெளிவாக பார்த்து கொடுத்துருவோம். மட்டம் தெளிவாக இருந்தால் மட்டுமே தான் ஒரு இடம் வந்து பார்க்குறதுக்கு ஃபென்சிங் அமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மட்டத்தில் எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ண மாட்டோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி குழியை தோண்டி இருந்து எடுத்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். பாறையை தவிர மீது எப்படி இருந்தாலும் தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் பார்த்திங்களா. அவங்க பார்க்கும்போது தெரியும் மட்டம் தெளிவாக இருக்கும். ரோட்டு பக்கத்தில் இருந்து சங்கரங்கோயில் ரோடு, சங்கரங்கோயில் திருநெல்வேலி ரோடு பாருங்கள், மட்டம் தெளிவாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு கல் ஏறி நிற்குது அப்படின்னா ரெண்டாவது அதை நம்ம தூக்கிடுவோம், தூக்கி தோண்டி அதுக்கப்புறம் அது கனெக்ட் பண்ணி போடுறோம். கல் உள்ளே வெளியுமா இருக்குது அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஆள் பார்த்து சொல்லிட்டுருக்காங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து தெளிவாக போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் தெளிவாக இருக்குது பார்த்திங்களா. மஞ்சள் வந்து 1.5 அடிக்கு மஞ்சள் அடிச்சிட்டு கீழே ஒயிட் வாஷ் பண்ணும்போது என்ன வந்து இடம் பார்க்குறதுக்குன்னா கல் வந்து நல்லா பார்வையாகிடும். ஒயிட் வாஷ் வந்து பார்வைக்கு மட்டும் பண்ணுறதே கிடையாது, கல் உழைப்புக்கும் பண்ணுறது. கல் லேசில் வெயிலுக்கும் மழையில் நிற்கிறதுனால அது தன்மை இழந்துடக்கூடாதுனால ஒயிட் வாஷும் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதோடய தன்மை லேசில் வந்து இழக்காது, கல்லுமே நல்லா உறுதியாக இருக்கும் பார்த்திங்களா. இந்த சைடு ஃபுல்லாக மட்டம் பார்த்துட்ருக்காங்க. இந்த மட்டம் பார்த்து நல்லா இருக்கு, எவ்வளோக்குள்ளே இருக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக இறுக்கி கொடுத்துருவோம் கல் ஆடாத மாதிரி. காலப்போக்கிலே அதுவே நல்லா இருகாயிரும், நம்மளே ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ளே இறுக்கி கொடுத்துருவோம். அதே போல் நம்ம முள்ளு கம்பிக்கும் வலை கம்பிக்கும் கெட்டுற கம்பி வந்து டாட்டா கம்பி போட்டு கட்டி கொடுப்போம், அதனால் அது கொஞ்சம் நல்லா தரமாக இருக்கும். டாட்டா கம்பி வச்சு கட்டி கொடுக்குறதுனால உங்களுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி லைஃப் லாங் இருக்கும். கண்டிப்பாக நம்ம பண்ணுற ஃபென்சிங் வந்து 10 வருஷம் 17 அதுக்கு மேலேயுமே நம்மளுக்கு கம்பெனியாக இருக்கும், கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். 10 வருஷம் வந்து ஒன்றுமே செய்யாது பார்த்திங்களா. கல் பண்ணிட்டு இறுக்கிடுவாங்க, இறுக்கிட்டு வளையலுக்கு ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு சைடாக பண்ணிட்டுருக்கேன்னா ஒரு சைடில் வந்து தண்ணி ஊற்றி போட்டிருக்காங்க, அதில் வந்து கீழே பாறை மாதிரி சரல் மாதிரி இருந்துச்சு, அது தண்ணி ஊற்றி போட்டால் மட்டுமே தோண்ட முடியும். அதான் ஒரு பக்கத்துலேருந்தே முடிச்சிட்ருக்காங்க. ஃபென்சிங் ஒர்க்கு வந்து நம்ம வந்து தரமாக பண்ணி கொடுப்போம் பார்த்திங்களா. மட்டம் தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கோம், மட்டத்தில் வந்து நம்மளை வந்து அடிக்க முடியாது. தெளிவான முறையில் காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் பண்ணி கொடுப்போம். நம்ம இப்போ பண்ணுற ரேட்டு வந்து 145 ரூபா புதுக்கோட்டை கல், கரெக்டாக 5 அடி வரல ட்விஸ்ட்டு, மேலேயும் ட்விஸ்ட்டு கீழே வந்து மடக்கி 145 ரூபாய் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரேட்டு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கல் கணக்காகவும் பண்ணி கொடுப்போம், அதே மாதிரி அடி கணக்குலையும் பண்ணி கொடுப்போம். நீங்கள் நெருக்கமாக கல் போடணும் அப்படின்னா கல் கணக்கில் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ஃபென்சிங் தெளிவாக இருக்கணும், 10 அடிக்கு ஒரு கல்லை போட்டோம் அப்படின்னா நம்ம அடி கணக்கில் பண்ணி கொடுப்போம். ரெண்டு விதமாக நம்ம ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். இதுவே நம்ம கிருஷ்ணகிரி கல், கருங்கல், அறுப்பு கல்லையும் பண்ணி கொடுப்போம். அது அறுப்பு கல் வந்து கரெக்டாக 4 இன்ச்சு தான் இருக்கும், விரிவு அதிகம் இருக்காது. இது வந்து விரிவு அதிகமாக இருக்கும் செல்லக்கல், செல்லக்கல் வந்து 4 இன்ச்சுக்கு மேலே இருக்கும், 4 இன்ச்சு கீழே வராது பார்த்திங்களா. நம்ம சுற்றியே போட்டாச்சு. இதோடய இடம் வந்து கரெக்டாக 50 சென்ட் இடம் இது. இப்போ தெளிவாக முன்னாடி வந்து ஏற்கனவே பழைய ஃபென்சிங் இருந்துச்சு, அதனால் அதை அப்படி விட்டுட்டோம். மட்டும் தெளிவாக பார்த்து விட்டாச்சு. இப்போ வந்து முட்டுக்கல் கொடுக்குறாங்க, முட்டுக்கல்லுமே நம்ம வந்து பெரிய கல் கொடுப்போம். கஸ்டமர் காஸ்ட்வேஸ் எப்படி சொல்கிறாங்களோ அதை பொறுத்து முட்டுக்கல் கொடுப்போம். முட்டுக்கல் இந்த கல்லுக்கு பெரிய கல் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். சின்ன கல் போட்டோம் அப்படின்னா மழை பெய்யும்போது வந்து கல் நழுக ஆரம்பிக்கும், அப்போ வந்து ஃபென்சிங் வந்து வலை வந்து கீழே கொஞ்சம் சரிய ஆரம்பிக்கும், தொய்ய ஆரம்பிக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம ஒரு நேரம் ஃபென்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லைஃப் லாங் அப்படியே நிற்கிற மாதிரி தான் நம்ம தெளிவாக முட்டுக்கல் பண்ணி போய் எடுத்து கொடுப்போம். அதுவும் கஸ்டமர் ரேட்டை பொறுத்து இருக்குது, நம்ம சொல்கிற ரேட்லேருந்து அவங்க கம்மி பண்ணி பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அதில் காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சொல்கிற காமில் பண்ணி தந்தாங்க, அமௌண்ட்டு சொல்லி பண்ணி தந்தாங்க அப்படின்னா
நம்ம அதுக்கேற்றல எவ்வளோ தரமாக கஸ்டமர் எதிர்பார்க்குறதோட நல்ல தரமாகவே பண்ணி கொடுப்போம். நம்ம உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வேலை தெளிவாக இருக்கும். மேலே வந்து மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கு, கீழே ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நம்ம வளையலுக்கு ஆரம்பிப்போம். பார்த்திங்கனா சாத்துக்கள் தெளிவாக கொடுத்துட்ருக்கோம். இது எந்த மாதிரி நிற்குமோ அந்த மாதிரி சாத்துக்கள் போட்டு ரிங்ஸும் போட்டு கொடுத்தோம். ரிங்ஸ் போடும்போது வந்து கல் நழுகாது, நழுகாமல் இருக்கிறனால வந்து கல் வந்து அங்கேயும் திரும்பாத மாதிரி தெளிவாக இருக்கும். இது ரோட்டோட பழைய வலை, இது பிரித்து அடுத்த மாற்ற சொன்னாங்க. கஸ்டமர் இப்போ அதை பொறுத்து மாற்ற வேண்டியது இருக்கும். பார்த்திங்களா என்ன இதில் ஒயிட் வாஷ் பண்ணுறதையும் காட்டுறேன். இது ஃபுல்லாகவே கல் நட்டு விட்டாச்சு, மட்டம் தெளிவாக பார்த்து கொடுத்துருக்கோம். கரெக்டாக 5 அடியில் தெளிவாக நிற்குது. பார்த்திங்க மட்டம் வந்து தெளிவாக நூல் பிடிச்ச மாதிரி தெளிவாக இருக்கும். மட்டம் கல் அங்கேயும் சரியாது இங்கேயும் சரியாமல் தெளிவான முறையில் அமைச்சு கொடுத்துருக்கோம். பாருங்க என்பது வந்து ஃபுல்லாகவே வலை இழுக்கிறது காட்டுறேன். ஃபுல்லாகவே எல்லா இடமும் முட்டு கொடுத்தாச்சு, சாத்தும் கொடுத்தாச்சு. எனக்கு ஃபுல்லாக வலை இழுக்கதான் செய்வாங்க. உங்களுக்கு கல்லை பார்க்கும்போதே தெரியும் கல் நல்ல பெரிய கல்லாக இருக்கும். புதுக்கோட்டை கல்லுங்கிறது கரெக்டாக 7 அடி 7 அடி மேலேயே இருக்கும். நம்ம அந்த வலை என்ன கணக்கோ அதை கணக்கு பண்ணி நம்ம வந்து இழுத்துக்கிட வேண்டியதான். குழி தோண்டி போட்டோம், 2 அடி நம்ம குழி தோண்டும் போடுது, கல் வந்து அங்கேயும் நழுகாது, கல் நல்லா ஆழமாக போயிடும். அப்புறம் லேசில் பிடுங்கி எடுக்க முடியாது. இப்போ 1 வருஷம் கழித்து பிடுங்கணும் அப்படின்னாலே நம்ம கம்பி வச்சு தான் அதுக்கப்புறம் தோண்டி தான் எடுக்க முடியும், சும்மா தூக்க முடியாது. கல் வெயிட் வந்து 70-90 கிலோ இருக்கும். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஆளாக சேர்ந்தாலும் அந்த கல்லை வெளியே பிடுங்கி எடுக்க முடியாது. கல் நல்லாயிருக்கும். இது வந்து கல் புதுக்கோட்டை கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லை வச்சு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே ஃபென்சிங் பண்ணாலும் பண்ணி கொடுப்போம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. இடத்த பார்த்து 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர் 100 ஏக்கர்னாலும் சரி, எவ்வளோ இடம்னாலும் நம்ம வந்து ஃபென்சிங் அமைச்சு கொடுப்போம். கஸ்டமர் இடத்த பார்த்துட்டு நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னா அவங்க என்றைக்கு ஃபென்சிங் ஆரம்பிக்க சொல்கிறாங்களோ அன்றைக்கி நம்ம வந்து ஆட்களை கொண்டு விட்டு மொத்தமாக வேலையை முடித்து கொடுத்துருப்போம். ஒரு வேலையில் வந்து உங்கள் வேலைக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா வேறு வேலை இருந்தாலும் அதை பார்க்க மாட்டோம். இதை முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை நம்ம எடுத்து பண்ணுவோம். அதனால் வேலை வந்து கிளியராக முடித்து கொடுத்துட்டு தான் போவோம். A to Z உங்களுக்கு மன திருப்தியோடு முடித்து கொடுத்துட்டு தான் அடுத்த ஃபென்சிங் ஒர்க்கு தொடங்குவோம். இப்போ வந்து முள் கம்பி இழுத்துட்ருக்காங்க. இந்த முள் கம்பி வந்து கரெக்டாக 4 கம்பி இழுத்துற சொன்னாங்க. பார்த்திங்களா முள் கம்பி நம்மளுக்கு வந்து தரமாக இருக்கும். இதோட கேஜி வந்து பார்த்திங்கன்னா 14 கேஜி கம்பி, 2 கம்பி இருக்கும். அதை சுற்றி 5 இன்ச்சுக்கு ஒரு முள் இருக்கும். அதனால் நல்ல தெளிவாகவே இருக்கும். முள் கம்பி இழுத்து நம்ம பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். சில ஃபென்சிங்கில் வந்து சும்மா சாதா ஒயர் மாதிரி கம்பி இழுத்து விடுவாங்க, ஸ்டே கம்பி மாதிரி இழுத்து விடுவாங்க. அது நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா காலப்போக்கில் வந்து அது லூஸ் ஆகும், ஃபென்சிங் பார்க்குறது அசிங்கமாக இருக்கும். நம்ம இழுத்து கட்டும் போதுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்ட முடியாது. முள் கம்பியில் நல்லா இழுத்து எப்போ எப்படி கட்டுறோமோ அதே மாதிரி தெளிவாகிரும். பார்த்திங்களா இதுவே ஃபென்சிங் போட்ட மாதிரி தான் இருக்குது. நம்ம முள் ஃபென்சிங் பண்ண மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வலை இழுக்கும் போது இன்னுமே நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கஸ்டமர் 3 கம்பி போட்டு கட்டா 3 கம்பி போட்டு கொடுப்போம், 4 கம்பி போட்டு கொடுத்தா 4 கம்பி கொடுப்போம். கஸ்டமர் எதிர்பார்க்குறதோட நம்ம கம்பெனி ஃபென்சிங் ஒர்க் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும், இடம் வந்து நல்ல தெளிவான முறையில் அமைச்சு கொடுக்கணும். காஸ்ட்டு மட்டும் வச்சு நம்ம கான்சென்ட் பண்ணி பண்ணுறது கிடையாது. கஸ்டமர் ரிவ்யூ நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபென்சிங் பற்றி சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் எப்போ கால் பண்ணணும், வெளியில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுத்து பேசுவேன். நம்ம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார் சர்க்கிளில் ஃபென்சிங் பண்ணால் நம்ம நம்பரை கொடுத்து கால் பண்ண சொல்லுங்கள். இல்லை நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு எப்படி பண்ண சொல்கிறாங்களோ அதே முறையில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். பார்த்திங்களா இப்போ வலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது முக்குக்கள் வந்து நல்லா கீழே தனித்து போடுறோம், 2.5 அடி 2.5 அடி போடுறோம். ஏன்னா அதில் தான் நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் கொடுத்து இழுப்போம். அதனால் வந்து முக்குகள் வந்து கீழே இறங்கிடக்கூடாது, சரிஞ்சிடக்கூடாதுங்கிறனால நல்ல ஸ்ட்ரென்த்தை இழுத்து கொடுத்துருவோம். பார்த்திங்களா இப்போ வலை கட்டிகிட்டு இருக்காங்க. வலை தெளிவான முறையில் கட்டிகிட்ருக்கோம். நம்ம இதை முடித்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இழுத்து கட்டுவோம். இதை முதல்ல கட்டியதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் கல்லுக்கு வந்து இழுப்போம். முட்டுக்கல் எதில் கொடுத்துருக்கோமோ அதில் இழுத்து கட்டும்போது நல்லா டெம்பர் ஆகிரும். 3 பேர் சேர்ந்து இழுப்பாங்க, அதனால் வந்து நல்லா டெம்பராக இருக்கும். வலையை அசைக்க முடியாது. நல்லா அதுலேயும் உள்ள 4 கம்பி போட்டுக்கனாலும் வலை ஆடாகுது, நல்லா டெம்பர் ஆகிரும். பார்த்திங்களா மேலே மடக்கு, கீழே வந்து ட்விஸ்ட்டு இருக்குது. கஸ்டமர் மேலே வேண்டாம் கீழே ட்விஸ்ட்டு கொடுத்துருங்க, மேலே நார்மலாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம நார்மலாக பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். பார்த்திங்களா வலையை விரிச்சாச்சு. வலையை ஒரு பக்கத்துலேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ பேக் சைடு வந்து இழுத்துட்ருக்காங்க. இது கல்லுக்கு கல் கேப் வந்து கரெக்டாக 10 அடி என்ன கணக்கில் வருது அளந்து அந்த கணக்கில் நம்ம வந்து தெளிவாக போட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒன்று தூக்கி வச்சுட்டு நம்ம மொத்தமாக இழுத்துறோம். மொத்தமாக இழுத்து முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்திங்களா இதுக்கு இந்த மாதிரி வலை அமைக்கிறது நம்ம காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அடிக்கு வந்து 145 ரூபா, இடத்த பொறுத்து மாறுபடும். 5.5 அடி வலை இது, 5.5 அடி வலை. அதே போல்
10 அடிக்கு ஒரு கல் 145 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். நம்ம வந்து அதிக காஸ்ட் வைக்கிறே கிடையாது. மற்ற ஃபென்சிங்லேருந்து கல் கணக்கில் 160 ரூபா 10 அடிக்கு ஒரு கல்லை போட்டுட்டு கல்லுக்கு 1600 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. நம்ம 1450 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவோம். அதுவே உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகும். அவங்க பண்ணுறதோட வலையும் நம்மகிட்ட தரமாக இருக்கும். அதே மாதிரி வேலையும் நல்ல நீட்டாக இருக்கும். மற்ற இதில் வந்து 3 கம்பி இழுப்பாங்க, நம்ம 4 கம்பி எடுத்து விட கொடுப்போம். பார்த்திங்கன்னா இதான் ட்விஸ்ட்டு. கீழே கொடுத்து சொல்கிறாங்க, பண்ணிக்கினி ஆடு மாடு நாய் எதுவுமே உள்ளே வராத மாதிரி கீழே கொடுக்க சொல்கிறாங்க. மேலே மடக்க கொடுக்க சொல்கிறாங்க. பார்த்திங்களா வலை நல்ல தரமான வலை. இதோட ஜிஎஸ்எம் வந்து 70 இருக்கும், 70 மேலேயே இருக்கும். டாடா 100 இருக்குன்னா இது ஒரு 70 மேலே இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஓடை பக்கத்தில் உள்ள இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓட பக்கத்தில் வந்து கல் நம்ம தெளிவாக இருக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவுமே தெளிவாகிடும். பார்த்திங்களா இது வந்து ஒரு சின்ன பெண்டு இருந்துச்சு, அதில் உள்ள ஒரு கல் போட்டு தெளிவாக பண்ண சொன்னதுனால அதுக்கு இப்படி போட்டுட்ருக்காங்க. இது வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஃபுல்லாகவே இழுத்தாச்சு. கம்பியை கட்டிட்டு நம்ம இடத்துல வந்து வலை இழுக்க ஆரம்பிப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கம்பியும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், வலையுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். கெட்டுற கம்பி டாட்டா கம்பிச்சு கட்டி கொடுக்கறனால நல்ல தரமாக இருக்கும். வேலையில் எந்த குறையுமே நாங்கள் வைக்கிறே கிடையாது. கஸ்டமருக்கு தெரியல ஏமாற்றணுங்கிற நம்மளுக்கு எண்ணம் கிடையாது. கஸ்டமர் சொல்லி கொடுத்து நம்ம அதை பண்ணி கொடுப்போம். இது இப்படி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் காஸ்ட்வைஸ் கம்மியாக இருக்கும், இப்படி பண்ணால் தரமாக இருக்கும், இது பண்ணால் லைஃப் லாங் வரும், அப்படி எந்த கல் போட்டால் நல்லா இருக்குங்கிறத கஸ்டமர் சொல்லிவிட்டு அதுக்கான காஸ்ட்டை சொல்லிவிட்டு கஸ்டமர் ஓகேனா அதே மாதிரிலாம் பண்ணி கொடுத்துரும். கஸ்டமரில் காஸ்ட்வைஸ் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க எந்த மாதிரி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். பாருங்கள் கம்பி இழுத்து கொடுத்தாச்சு. கம்பியில் முள்ளுமே நெருக்க நெருக்கமாக இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதுவுமே உள்ளேருந்து உரசாது, வலையுமே விடாது. நல்லா தெளிவாக பிடிச்சி இழுத்து வச்சுக்கணும், டெம்பராக இருக்கும். அதுலேயுமே வலை இழுத்து கட்டும்போது நல்லா டெம்பராக இழுத்து கட்டிடுவோம் நம்ம. பார்த்திங்களா இப்போ ஜாயிண்ட்டு போட்டிருக்காங்க. வலை வந்து கரெக்டாக 100 அடி வரும், 105 அடி வரும். இப்போ அதுக்கு வந்து ஜாயிண்ட் அடிச்சுட்ருக்காங்க. வலைக்கு வலைக்கு ஜாயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே நேராக இழுக்க ஆரம்பிப்பாங்க. கெட்டு கம்பி வச்சு நம்ம கட்டி அசிங்கப்படுத்துகிறே கிடையாது. அதை பிரித்துமே நம்ம ஜாயிண்ட்டு தெளிவாக கொடுத்துரும். பார்த்திங்களா கம்பிக்கு கம்பி ஜாயிண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வலைக்கும் வலைக்கும் ஜாயிண்ட்டு தெரியாது, தெளிவாக இருக்கும். அதே மாதிரி கல்லுக்கு கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர், ப்ளூ கலர் கேட்டாலும் சரி, க்ரீன் கலர் கேட்டாலும் சரி, எல்லோ கலர் கேட்டாலும் சரி, ரெட் கலர் கேட்டாலும் சரி, எந்த கலர் கேட்குறாங்களோ மார்க்கெட்டில் என்ன கலர் அவைலபிளாக இருக்கோ அந்த கலரை வந்து நம்ம தெளிவாக வந்து அடித்து கொடுத்துருவோம். பாருங்கள் தெளிவான முறையில் அமைச்சிட்ருக்கோம். இதே மாதிரி ஃபென்சிங் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக தொடர்பு வந்தீங்க அப்படின்னா நம்ம ஃபென்சிங் வந்து தெளிவாக தரமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபென்சிங் அமைக்கிறதுனால உங்களுக்கு இடத்த பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஃபென்சிங் வந்து பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆளுக்கு மேலே ஒசரமாக இருக்கும், கல்லும் ஒசரமாக இருக்கும், வலை வந்து அதுக்கு மட்டமாக தெளிவாக கட்டிடும். ஒரு சில இடத்துல வந்து கீழே பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வலை வளைஞ்சி தான் வந்தாகும். அது கஸ்டமர் இடத்த தெளிவு பண்ணி வச்சுருந்தா நம்ம அதுக்கேற்ற தெளிவாக பண்ணிடலாம். இல்லை முன்ன பண்ண இருக்குது அப்படின்னா முடிஞ்சாதான் நம்ம தட்டி எடுத்துருவோம். இல்லை அது இடத்துல பண்ணால் டைம் ஆக முடியாது அப்படின்னா நம்ம வந்து கிளியராக அதுக்கேற்ற கணக்கு பண்ணி இழுத்து விட்ருவோம். பாருங்கள் வளைஞ்ச சைடு சும்மா கட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்து உள்ளே கம்பி போட்டு கட்டணும், அப்புறம் முள் கம்பியோடு சேர்த்து வலையை பின்னிட்டோம் அப்படின்னா முள் கம்பி வந்து வலையை விடாது, தெளிவான முறையில் அது வந்து நின்றோம். பார்த்திங்களா முக்குகள் நல்ல பெரியகள் கொடுத்து தெளிவாக பண்ணி வச்சுருக்கு. ஒரே லைனாக தெளிவாக இழுத்தாச்சு. ஒரு சில இடத்துல வந்து முன்ன பின்ன இருந்துச்சு, சில இடத்துல மண்ணாக இருக்கும், கல் கல் ஆடும் அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக தோண்டி போட்டுருவோம். தெளிவாக நம்ம வேலை வந்து கரெக்டாக ஃபென்சிங் ஒர்க் வந்து ஃபினிஷாக தெளிவாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஃபென்சிங் பண்ணுறது. முன்ன பின்ன குறை வச்சு பண்ணுறதே கிடையாது. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதோட தரமாக கஸ்டமர் தெரியலனாலும் நம்ம அதை சொல்லி கொடுத்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ தரமாக கல்லுக்கு மட்டமாக தெளிவாக இருக்குது. இதில் வந்து கடைசியில் எழுகல் கல் இருந்துச்சு, பழைய கல், அதை வந்து எடுத்துட்ருக்காங்க. எடுத்து முடிச்சிட்டோம்னா உள் சைடில் இருந்துச்சு, இடத்துக்கு வெளி சைடில் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை இப்போ எடுத்து பிடிங்கி தூர வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபென்சிங் அவருக்கு வந்து அவங்க இடத்துல தான் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம என்னென்னா இப்போ இடத்துல பார்த்துட்டு அது கயிறை போட்டு தான் தெளிவாக பண்ணுவோம். ஆப்போசிட் இடத்துக்கு இடத்துல நம்ம கம்பளுக்கு போகாது, நம்ம இடமே கழியாத மாதிரி தெளிவாக எந்த இடத்துல கணக்காக வருதோ அந்த இடத்துலையே நம்ம வந்து கணக்காக கல்லாக பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு கம்பிக்கும் அதுக்கும் சுற்றி கட்டுவாங்க. பார்த்திங்கன்னா கீழே மட்டமாக இழுத்து கொடுத்துட்டோம். சில இடத்துல வந்து மண் அணைப்புன்னு சொல்லுவாங்க கீழே, அதில் வந்தனால நம்ம 4 இன்ச்சு மேலே தூக்கி கட்டிடணும். விவசாயத்தை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக வலைக்கு கீழே மண் அணைக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். கீழோடி இருக்காமல் மண் அணைச்சி போட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் படம் பார்க்குறதுக்கு. பார்த்திங்களா வர நல்லா தெளிவாக இருக்குது. இந்த வலை வந்து கரெக்டாக 5.5 அடி ஒசரம், 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும். ரேட்டுக்கு வைத்து வேஸ்ட் காஸ்ட்டு வந்து டிஃபர் ஆகும். பாருங்கள் முக்கல் போட்டு உள்செல்டு ஃபுல்லாகவே இழுத்து கொடுத்தாச்சு. கல்லுக்கு மட்டமாக தெளிவாக இழுத்தாச்சு. வலை நல்ல குவாலிட்டியான வலை போட்டிருக்கோம், நல்ல உழைப்பு வரும்னு சொன்னதுனால நல்ல குவாலிட்டியான வலையும் நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ராஜ்காடு ஒயரில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்எம் நல்லாயிருக்கும், துரு பிடிச்சாலும் டைம் எடுத்து துரு பிடிக்கும். பாருங்கள் ரோட்டில் ரோட்டு ஓரத்தில் உள்ள இடம் தான் இது.
தெளிவாக பண்ணியாச்சு. இப்போ உள்ள வந்து ஊடு கட்டு கட்டிகிட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு இப்போ இந்த கல்லை எடுத்துகிட்டு ஊடு கட்டு கட்டுவாங்க. கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதோட ஃபென்சிங் ஒர்க்கு, சங்கரன் கோயில் ஃபென்சிங் ஒர்க்கு, இதோட இந்த இடம் வந்து இதோட முடிஞ்சிடும். நம்ம அடுத்த ஃபென்சிங் ஒர்க்கில் வந்து அடுத்த இதுக்கு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்களா, இது என்ட்ரன்ஸு, இது ஃபஸ்ட்டு இழுத்த இடம். இது தெளிவாக போட்டு ஒரு டிசைனும் பண்ணி கொடுத்துரும். வலை போட்டால் வந்து நம்ம இடம் வந்து காம்பவுண்டு போட்ட மாதிரி தெளிவாக இருக்கும். ஃபென்சிங் பண்ணும்போது முள்ளு கம்பி போட்டே நம்ம வந்து ஃபென்சிங் பண்ணணும். சும்மா சாதாரண ஒயர் போய் போட்டு இழுக்கக்கூடாது. இழுத்தோம் அப்படின்னா காலப்போக்கில் வந்து தொய்ய ஆரம்பிக்கும். ஃபென்சிங் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி அசிங்கமாக தெரிஞ்சு காசு பேசிங்க செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒருத்தாவே நம்ம ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருவோம். இப்போ 2 லட்சம் ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா அது எந்த முறையில் தரமாக பண்ணி கொடுக்கணுமோ அந்த முறையில் வந்து நம்ம தரமாகவே அமைச்சு கொடுத்துருவோம். பாருங்கள், மட்டமாக தெளிவாக இழுத்தாச்சு. நம்ம உள்ளே கட்டிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு. ஒரு சில இடத்துல வந்து கீழே மூடு அது இதுமாக இருந்துச்சுனாலும் அதில் வந்து வலை மின்னப்பினா இருக்குது. மற்ற இடத்துல எல்லாமே நம்ம வந்து தெளிவாகவே பண்ணி கொடுத்தாச்சு. இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணால் கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம நம்பர் டிஸ்பிளேயில் இருக்கும். நம்ம சன் ஃபென்சிங், நம்ம இருக்கிற வந்து திருநெல்வேலி மாவட்டம். நம்ம எந்த இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த இடத்துல எவ்வளோ இடம்னாலும் சரி நம்ம இடத்த பார்த்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். இதே மாதிரி தரமான வலை அமைப்புனா நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இடத்தோட வரைபடமோ இல்லை இடத்தோட ஏரியாவோ இல்லை உங்கள் ஊர் பக்கம் ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. உங்கள் சொந்தக்காரங்க இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லுங்கள். நம்ம அதை அவங்கள இடத்த வச்சு பார்த்துட்டு மீதி அதை வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து பேசி எந்த மாதிரி ஃபென்சிங் பண்ணுங்கிறத நம்ம தெளிவாக பண்ணிக்கலாம். இதான் நம்ம போர்டு சன் ஃபென்சிங். நம்பர் இருக்கிறதுல கண்டிப்பாக பார்த்து கால் பண்ணுங்கள். டிஸ்பிளேலையும் இருக்கும், பார்க்கும்போது தெரியும். வேலை தெளிவாக முடித்தாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணால் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த இன்னொரு வீடியோவில் தரமான இதே மாதிரி வீடியோவில் வந்து நம்ம அவங்கள வந்து சந்திக்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க. அவங்களுக்கு ஃபென்சிங் பண்ண வேண்டியிருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க ஃபென்சிங் பண்ணிருக்கோம், சொந்தக்காரங்களுக்கு ஃபென்சிங் பண்ணணும். நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இடத்த பார்த்து என்ன ஏதோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக லோக்கலில் எந்த ஃபென்சிங்காரங்க கேட்குறதோட நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம தெளிவான அவங்க பண்ணுறது வலையோட நம்ம தெளிவான வலையில் நம்ம வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். வலையை பார்க்கும்போது தெரியும் வலை வந்து சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக மிஷின் கட்ட தான் இது. ஆட்கள் மடக்கிறதெல்லாம் மிஷினில் ஓடுறது நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நம்ம ஃபென்சிங்கை பற்றி பேசிவிட்டு இடத்த நம்ம தெளிவாக பார்த்துட்டு அதை வந்து நம்ம தெளிவாகவே முடிச்சுக்கலாம். ஃபென்சிங் வந்து நான் உங்களுக்கு வந்து தரமாக பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுப்போம். எவ்வளோ இடனாலும் பண்ணி கொடுப்போம். இடத்த பார்த்து உங்களுக்கு தரமான முறையில் வந்து வளர்னாலும் சரி முள்ளு கம்பி வேலினாலும் சரி காஸ்ட் வைஸ் கம்மியாக முள்ளு கம்பி வேலினாலும் சரி அதுவும் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். பார்த்திங்களா, புதுக்கோட்டை கல் 5.5 அடி வலை ட்விஸ்ட்டு ஃபென்ஸு. இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணுக்கு நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு இதே மாதிரி தரமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.